ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. அது என்ன அப்படின்னா வந்து குழந்தைக்கு முயற்சி செய்கிறவர்கள் எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து பீரியட் வந்து சரியாக வராது தாங்க. ஒரு நாள் வந்து ஒரு மாதம் வந்து 28 நாள் கழிச்சு வருது, ஒரு நாள் வந்து 38 நாள் சைக்கிள் வருது, ஒரு நாள் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதம் வந்து எனக்கு வரவே இல்லை, இன்னொரு மாதம்தான் வருதுன்னெலாம் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ வந்து கண்டிப்பாங்க, நீங்கள் வந்து குழந்தை ஃபஸ்ட்டு நல்லா க்ரோத் ஆகணும், குழந்தை உங்கள் வயிற்றில் வரணும் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு உங்கள் பீரியட் சைக்கிளை வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணாங்க. ஸோ குழந்தை வேணுன்றவங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் இது தாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோலாம் 1 by 1 பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இப்போ குழந்தைக்கு வந்து என்னென்ன குழந்தை வரணும்னா நீங்கள் விந்தணுக்கள் அதிகரிக்க என்ன சாப்பிட்ணும், பீரியடை வந்து எப்படி சரி பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஸோ இது மாதிரி விஷயங்கள் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இனிமேல் உங்களுக்கு வந்து செப்பரேட்டா அப்லோட் பண்ண போறேன். கண்டிப்பா எல்லாரும் பார்த்து பயனடைவீங்கன்னு ரொம்ப நம்புறேங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இது மாதிரி பலருக்கும் அவங்க மாதவிடாய் பிரச்சனை வந்து இருக்குது. பலருக்கு வந்து பீரியட் வர்றதே கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து அடிக்கடிக்கு வருதுன்னு சொல்கிறீங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பீரியட் வரப்போ என்னோடய பெயினை ரொம்ப தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறேங்க. ஸோ இப்படிப்பட்ட மாதவிடாய் தொந்தரவுகளுக்கு வீட்லேயே ஒரு சில பொருட்கள் வச்சு அதோடய சொல்யூஷன் வச்சு அது அந்த ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணலாம். அது என்னென்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க. இப்போ வந்து நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. இப்போ வந்து இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபேஸ் வந்து ஒயிட் ஆகணுன்றதுக்காக ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ரிசல்ட் வந்து 1 weekலேயே தெரியும். ஏன்னா அது அது வந்து செயற்கையான கெமிக்கல் யூஸ் பண்ண ஒரு க்ரீம். இதே வந்து நேச்சுரலான ஒரு பொருள், ஒரு தக்காளியை வச்சு நீங்கள் வந்து கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு, ஆனால் அந்த க்ரீம் வந்து உங்களை வெள்ளையாக்குறதை விட தக்காளி வந்து பயங்கரமாக உங்களை வந்து க்ளோ ஆகும். பட் அதுக்கான அந்த வெள்ளையாகிறதுக்கான காலம் வந்து ரொம்ப தாமதமாகும், கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வாரம் ஏன் 1 மாதம் கூட ஆகும். ஸோ வந்து பட் வந்து நேச்சுரலாக பண்ணால் எந்த ஒரு விஷயம் கொஞ்சம் டிலே ஆகும் சரிங்களா. இப்போ நான் சொல்ல போகிற பொருள் எல்லாமே வீட்லேயே இருக்கிற பொருள், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பீரியட்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து இர்ரெகுலர் பீரியட் அப்படின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரவே வரவே வராது கண்டிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லிவிட்டு இது ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு 2 நாள் ட்ரை பண்ணிட்டு விட்டுறாதீங்க. 1 மந்த்து 2 மந்த்து 3 மந்த் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாங்க உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. பீரியட் அப்போ ஸ்டொமக் பெயின் இருக்காது, பீரியட் படாமல் இருக்காது, ப்ராப்பராக எல்லாமே வருங்க. ஃபஸ்ட்டு என்ன பொருள் அப்படின்னா வந்து பப்பாளிங்க. என்னங்க பீரியட் சரியாக வர்றதுக்கு பப்பாளி? ஆமாங்க, பீரியட் தான். அந்த பப்பாளி வந்து செங்காயாக இருக்கு இல்லைங்களா, அதாவது பழுக்கும் பழுக்காமல் காயாவும் இல்லாமல் செங்காய் பழம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த செங்காய் பப்பாளி தான் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. அதாவது உங்களுக்கு மாதவிலக்கு சமயத்தை தவிர்த்து எப்போ உங்களுக்கு பீரியட் ஆகுதோ அந்த நாளை தவிர்த்து மற்ற நாளில் செங்காயான பப்பாளி ஜூஸ் வந்து குடிக்கணுங்க. டெய்லியும் ஒரு டம்ளர் அளவு குடித்தா போதுங்க. செங்காயம் கிடைக்கல அப்படின்னா கூட, நிறைய பேருக்கு செங்காயம் கிடைக்காது, பட் உங்களுக்கு பழுத்த பப்பாளி பழம் கிடைச்சா கூட அந்த பழுத்த பப்பாளி ஜூஸையும் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கருப்பை வந்து சுத்தம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதவிலக்கு பிரச்சனை வந்து சரி பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரும் ஆன்டிபயோட்டிக், அதாவது நோய் கிருமி ஏதாச்சும் அண்டுச்சு ஏதாச்சும் போய் இடிச்சுக்கிட்டோம் புண்ணு வந்துடுச்சு, ஸோ அது மாதிரி விஷயத்துக்கு நம்ம வீட்டில் இருக்க மஞ்சளை யூஸ் பண்ணி தான் அதை வந்து சால்வ் பண்ணிருப்பீங்களா. அதே மாதிரி குழந்தையின்மை பிரச்சனைக்கும் சரி மாதவிலக்கு பிரச்சனைக்கும் சரி நம்ம பாரம்பரியமாக குடித்து வந்த மஞ்சப்பால், அதாவது மஞ்சள் பால் இருக்கலாம், அந்த வைத்தியம் வந்து ஒரு நல்ல வைத்தியங்க. நீங்கள் வந்து பாலை வந்து இளஞ்சூடாக காய்ச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு கருப்பட்டி போட்டு தொடர்ந்து வந்து 2 மாதம் வந்து நைட்டில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீரற்ற மாதவிலக்கு பிரச்சனை சரியாகும். இர்ரெகுலர் பீரியட் பிரச்சனை அப்படின்றது ஒன்று உங்களுக்கு வரவே வராதுங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்துங்க, இப்போ நான் சொல்ல போகிற பொருள் வந்து ரொம்ப முக்கியமான பொருளுங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது. என்ன அப்படின்னா வந்து கற்றாழைங்க. கற்றாழை சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், பட் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. கற்றாழையை தோல் எடுத்துட்டு அது சதைப்பகுதியை மட்டும் எடுத்துட்டு நல்லா அலசிட்டு அது கூட கொஞ்சம் கருப்பட்டையை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டா கண்டிப்பாங்க 100% ஷூரிட்டி, இதுக்கு நான் ஷூரிட்டி தராங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரீசனே தெரியாமல் மாதவிலக்கு வந்து 2 மாதம் 3 மாதம் டிலே ஆகி போகுது அப்படின்றவங்க கூட இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாங்க உங்களுக்கு பீரியட் சரியாக. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா இஞ்சிங்க. இது எல்லாமே நான் வீட்டில் இருக்க ஒரு பொருள் தாங்க, பட் கற்றாழை தான் பப்பாளி தான் வெளியே வாங்கணும். இஞ்சிங்க, 1 இன்ச் இஞ்சியை துருவி எடுத்துக்கோங்க, இல்லை இடிச்சு கூட எடுத்துக்கோங்க. அது ஒரு டம்ளர் பாலில் போட்டு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இல்லை தண்ணியில் போடுங்க, பாலில் போடுங்க, உங்களுக்கு எப்படி எப்படி வாட்டர்லேயே போட்டுக்கோங்க. பால் கிடைக்கல அப்படின்னா வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. குடிச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாங்க அது வந்து நீங்கள் எவ்வளோ நாள் குடிக்கணும்னா 8
பத்து வாரம் குடிக்கணும். அந்த பத்து வாரம் நீங்கள் ஃபுல்லாக குடிச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து சீரகங்க. சீரகமில் இல்லாத பெனிஃபிட்ஸ் வேறு எதுலேயுமே கிடையவே கிடையாது. குழந்தை பெற்றாலும் சரி, ப்ரெக்னென்ட் ஆனாலும் சரி, ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க, பீரியட் வரப்போ, ஸோ இது மாதிரி உடம்பு சூடாகிட்டு மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ரெமடிஸ் அப்படின்னா கண்டிப்பாக அது சீரகத்தை சொல்லாங்க. ரெண்டு ஸ்பூன் சீரகத்தை ரெண்டு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. அதை வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை நல்லா சூடாக வச்சுங்க. சூடாக வச்சுட்டு அது நல்லா வெது வெதுப்பாக இருக்கிறப்போ நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு ஸ்பூன் சீரகத்தை எடுத்து அந்த கிளாஸில் போட்டு வச்சு நீங்கள் படுத்து தூங்கிறீங்க. இயர்லி மார்னிங் எழுந்து அந்த தண்ணியை நீங்கள் வெறும் ஸ்டொமக் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாங்க உங்கள் மாதவிடை வந்து சீராகும். கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து எனக்கு ரீசெண்டாக வந்து நான் இப்போ எனக்கு பேப்பர்லாம் பொறுந்தப்பறம் எனக்கு எப்பவுமே ஸ்டொமக் பெயின்லாம் வராதுங்க. பட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பயங்கர ஸ்டொமக் பெயின் வந்து நான் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக என் குழந்தைக்கு வந்து மொட்டை போட்டாங்க. ஸோ கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக வந்து பீரியட் தள்ளி போகிறதுக்காக பீரியட் டேப்லெட் வந்து போட்டுட்டேன். இது வரையும் நான் இவ்வளோ பெரிய பொண்ணாயே நான் போட்டதே கிடையாதுங்க. எனக்கு நெக்ஸ்ட் மந்த் பீரியட் வந்து பயங்கர ஸ்டொமக் பெயினுங்களால் தாங்கவே முடியாத ஸ்டொமக் பெயின் வந்து நான் ஒன்றுமே பண்ணல. ஒரு சோடா குடிக்கல, எதுவுமே பண்ணல. நான் போயிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயின் இருந்துச்சுங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து போட்டுட்டு டேப்லெட் பண்ணி போட்டு தண்ணி குடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டொமக் பெயின் அப்படின்ற ஒன்று என்கிட்ட எல்லாமே போயிடுச்சுங்க. ஸோ வந்து எனக்கே அது இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறப்போ நீங்கள் குழந்தைக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வந்து டெய்லியும் வந்துங்க ஒரு டம்ளர் தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா ஊற வச்சுங்க. மறுநாள் காலை அந்த வெந்தயத்தை வந்து சேர்த்து அந்த தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுடைய பீரியட் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பட்டத்தூள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பட்டத்தூள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த பட்டத்தூளில் நல்ல இளஞ்சூடான பாலில் அரை ஸ்பூன் பட்டத்தூள் சேர்த்து அது கூட கொஞ்சம் வந்து கருப்பட்டை இல்லைனா உங்களுக்கு பனக்கற்கண்டு எதனாலும் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க, அதை ரெண்டு மாதம் தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாங்க உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது. அப்புறம் வந்து அன்னாச்சி பழங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கலாம் அன்னாச்சி பழம் சாப்பிடக்கூடாது, பப்பாயா சாப்பிடக்கூட சொல்லுவாங்க. பட் வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க குழந்தைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு. அதாவது ஒரு கப் பப்பாளி பழத்தை அதாவது ஒரு கப் அன்னாச்சி பழத்தை எடுத்துக்கோங்க. பழத்தை நல்லா பழத்தா எடுத்துக்கோங்களேன், ஜூஸ் கூட வச்சு கொடுங்க. பட் வந்து பழத்தா சாப்பிட்டு பழமாக சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட் ப்ராப்ளம் சரியாயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ப்ரம்லைன் அப்படின்ற சத்து வந்து இருக்கிறதால கருப்பையில் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து சால்வ் பண்ணுங்கள். அந்த கருப்பை வந்து ஏதோ வீக்காக இருக்குது, கருப்பையில் வந்து கட்டி ஏதாச்சும் இருக்குது, இது மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து நல்லா சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து திராட்சை ஜூஸ். அதாவது திராட்சை ஜூஸை வீக்லி 3 times கண்டிப்பாக குடிங்க. அதாவது அது வந்து திராட்சை பழமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இல்லை உலர் திராட்சை இந்த பாயாசத்தெல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த திராட்சையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இப்படி திராட்சை எந்த முறையிலாவது தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மாதவிடை சிக்கல்லாம் தீருவாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து கொத்தமல்லி ஜூஸ் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழைகளை அரைத்து ஜூஸ் ஆக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக மாதவிடாய் விழுந்து தொல்லை தீருங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சம் வந்து ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. அதாவது ஏதாச்சும் கருப்பட்டி வெள்ளாவது சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதனா பண்ணணும் அப்படின்னா வந்து தனியா விதைகளை நல்லா பொடியை எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருப்பொடி சேர்த்து டீயாகவும் குடிக்கலாம். நீங்கள் டீ குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா வந்து இப்படி பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக டீயாகவும் குடிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே போயிடுங்க. நெக்ஸ்ட்டு அசோக மரம் இருக்குல்லைங்களா, அந்த அசோகப்பட்டையை பொடியாக்கி இது வந்து நிறைய நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க, வாங்கிக்கோங்க. காலையில் வின்னரில் ஒரு ஸ்பூன் அளவு அசோகப்பட்டையை கலந்து குடிச்சிட்டு வாங்க. அது 2 months ஃபுல்லாக குடிச்சிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான பலன் கிடைக்கும். அப்புறம் கலச்சிக்காய் சொல்லுவாங்க இல்லைங்களா, கலச்சிக்காய் வந்து இதுவும் நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்குங்க. நீங்கள் போய் தேடி கேட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில் கலச்சிக்காய் பொடியை சிறிது எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் தேன் சேர்த்து காலையிலையும் மாலையிலையும் 48 நாள்கள் நீங்கள் குடிச்சு வர கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலர் பீரியட் கண்டிப்பாக வருவாங்க, இர்ரெகுலர் பீரியட் வரவே வராது. பட் வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நான் இப்போ மேலே சொன்ன 13 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க வந்து அவங்க வந்து நேச்சுரல் ரெமடிஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற டேப்லெட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க பீரியடை வந்து ரெகுலராக பண்ணுறாங்க. பட் ரெகுலர் ஆகுதுங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா வந்து குழந்தை நிற்கிறதே ஒரு செயற்கையாகிடுது. இயற்கையான உடம்புல வர பீரியடே வந்து கரெக்டாக வர விடாமல் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் இஞ்சி மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிட வேண்டிய பொருளுங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து காணாமே போயிடுங்க. ஸோ தயவு செஞ்சு இதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இர்ரெகுலர் பீரியடை வந்து போக்குறதுக்காக ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று சொல்லப்போங்க. அது என்ன ரெசிபின்றது சொல்கிற ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க. ஒரு கப் அரிசி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் 2 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 1 கப் உளுந்து அதாவது 1/2 கப் இல்லை 1/4 கப் உளுந்து எடுத்துக்கோங்க.
கால் கப் தேங்காய் எடுத்துக்கோங்க, கடுகு ஒரு ஸ்பூனு, சீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம், தாளிக்காய், உப்பு, எண்ணெய். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து, இது எதுக்கு அப்படின்னா வந்து உளுந்து சாதமும் எள்ளு துவையலும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கண் கூட ஒரு ரிசல்ட்டு பார்ப்பீங்க. அதாவது அரிசியும் அந்த உளுந்தையும் நல்லா லேசாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு குக்கரில் எண்ணெய் விட்டு தாளிக்க வேண்டியது தாளிச்சு, அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாய், சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி உளுந்து போட்டு ஒரு கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி விடும். உப்பு போட்டு நல்லா மூடி 3 to 4 விரிசல் விடுங்க. இந்த சாதத்துக்கு எள்ளு துவையல் செய்து சாப்பிடுங்க. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எள்ளு துவையல் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறாங்க. எள்ளு துவையல் ரொம்ப சிம்பிள். எள்ளு 1/2 கப் எடுத்துக்கோங்க, தேங்காய் 1/2 கப் எடுத்துக்கோங்க, உப்பு, காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்துட்டு புளி சேர்த்து அரைச்சிக்க, அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பீரியட் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரவே வராது. நீங்கள் செயற்கை முறையில் டேப்லெட் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி இயற்கை முறையில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாங்க இது வந்து ட்ரை பண்ணாதவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்குறக்க பயங்கர கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு குழந்தை இல்லை அதுக்கு ஒரு முதன்மையான முக்கியமான பிரச்சனைனா கண்டிப்பாக அது மாதவிடாய் மட்டும்தாங்க. அதை நீங்கள் இயற்கையாகவே சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக நிற்பாங்க. உங்களுக்கு வந்து மேலும் உங்களுக்கு வந்து பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அது மாதிரி போட போகிறேன். நீங்கள் வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணும் ரெண்டு அப்படின்றத போட போகிறாங்க. ஃபஸ்ட்டு நீ இதை முடிச்சுட்டுங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வீடியோ அதை போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பை பை.